நான் பாக்குறது ஜெனரல் மேட்டர் எக்ஸசைஸ் 5.1 6th சாப்டர் யார் இவன் 2 பாயிண்ட் ஏபி என்ற இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டானது பியில் தாங்கும் கோணம் செங்கோணம் யார் இவன் 2 பாயிண்ட் ஏ அண்ட் பி த லைன் செக்மெண்ட் ஜாயின் ஏபி சப்டன்ஸ் ரைட் ஆங்கிள் அட் த பாயிண்ட் பி அதாவது ஏபி அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் கொடுத்துருக்கு இந்த 2 பாயிண்ட்ல வந்து படம் எல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் டைரக்டாகவே போடலாம் ஏ வந்து 1, -6 எங்க இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் இல்லையா 1, -6 இது வந்து ஏ பி வந்து 4, 2 4 இந்த இடத்துல -2 சாரி 4, -2 ஸோ இந்த லைன் செக்மெண்ட் வந்து பிங்கிற பாயிண்ட்ல கிவன் பி பி நம்ம யூஸ்வலாக வந்து ஹெச் கமா கே அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்புறம் பி வந்து சம்பாரு இந்த இடத்துல பி வந்து ஹெச் கமா கே அப்படின்னு எடுத்துக்க இங்கே இப்படி ஜாயின் பண்ணு எப்பவுமே சப்டன்ஸ் இணைக்கும் அப்படின்னு சொல்றதுனாலே இந்த எண்டில் இந்த எண்டில் வந்து அந்த பாயிண்ட் பீல வந்து போய் ஜாயின் பண்ணணும் அது பேர் தான் சப்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம் நிறைய பேருக்கு வந்து சப்டன்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டும் இந்த 2 எஜ்ஜையும் கொண்டு வந்து அந்த பாயிண்ட் பீல ஜாயின் பண்ணா அந்த இடத்துல வந்து 90 டிகிரி மேக் பண்ணுது அப்ப இந்த இடத்துல வந்து 90 டிகிரி இருவாது அப்படின்னா ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் நினைப்போம் இதை வந்து நம்ம அழிச்சுக்கலாம் சரி பண்ணி இது வந்து ஏ இது பி அப்ப என்ன இருக்கலாம் இது ஹைபோடென்யூஸ் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் நமக்கு ஹைபோடென்யூஸ் ஆப்போசிட் அட்ஜசன்ட் எது வரன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா எது இருக்கோ அதுதான் வந்து நமக்கு ஹைபோடென்யூஸ் அதாவது கர்ணம் ஸோ கர்ணம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகம் பண்றோம் ஸோ ஏபிங்கிறது என்னது டிஸ்டன்ஸ் வந்து 1, -6 ஏ வந்து 1, -6 தென் பி 4, -2 then B, H, K. அப்போ we are using the distance formula, yeah? Distance formula என்ன நமக்கு தொலைவு தொலைவு காணும் அந்த formula வந்து என்ன வரும் x2 - x1 whole square + y2 - y1 whole square D equal to root of போடுவோம் பட் நம்ம ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் அப்போ இந்த இடத்துல நம்ம எதை எடுத்துக்கிறோம் ஏ ஏபி ஸ்கொயர் அப்போ இந்த ரெண்டே பார்த்து எடுத்துக்க இந்த இடத்துல என்ன வரும் x2 - x1 4 - 1 ஹோல் ஸ்கொயர் தென் -2 ஏற்கனவே இப்போ மைனஸ் இருக்கா அப்படின்னு இருக்கலாம் 6 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு y2 - y1 ஈக்குவல் டு அடுத்தது ஏபி ஏபினா இதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்க அப்போ என்ன இருக்கலாம் then k square plus 4 then plus 2 to the 4 4
ஜே ஜஸ்ட் இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் தான் எழுதலாம், இது அடுத்த இல்ல. சோ இத வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு சோ ஃபைனலா என்ன எழுதலாம், லோகசா அதாவது நியம பாதை, P இன் நியம பாதை. எப்பவுமே லோகஸ் அப்படின்னா இந்த ஹெச் வந்து எக்ஸ்னு மாத்திக்கணும், தென் கே வந்து ஒயின்னு மாத்திக்கணும். நியம பாதை அப்படின்னு வரப்ப நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, எஸ்லையும் கேலையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ லோகஸ் ஆஃப் பி ஈஸ்ட் தென் எக்ஸ் பெயர் பிளஸ் ஒய் பெயர் தென் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் எயிட் ஒய் தென் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் த ஆன்சர்.